உளவுத்துறை எச்சரிக்கை. என்ன நடக்கிறது தமிழகத்தில்? முதல்வருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கவர்னர் RN ரவி கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் இன்று இரவு அமித்ஷாவும் சென்னை வருகிறார். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பாஜக தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறது. மத்திய அமைச்சர்களின் தொடர் தமிழக விசிட் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 3 முறை தமிழகம் வருகை தந்துள்ளார் மோடி. மோடி மட்டுமா என்றால் இப்போது அமித்ஷாவும் தமிழகம் வருகிறார். இப்படியான நிலையில் சமீபத்தில் நடந்த கார் சர்ச்சை சம்பவத்திற்கு பிறகு தமிழக உளவுத்துறை மிக தீவிரமாக உளவு பார்க்க தொடங்கி உள்ளனர். உளவு அமைப்பினரின் அறிவுறுத்தல் காரணமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. குறிப்பாக கோவை சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் NIA தீவிர விசாரணையில் இறங்கி பல திடுக்கிடும் தகவல்களை தருகிறது. இப்போதும் கூட கோவை, திருப்பூர், சென்னை, காஞ்சிபுரம், நாகர்கோவில் என தமிழகத்தில் மட்டும் 43 இடங்களில் NIA சோதனை செய்து அங்கு கிடைக்கப்பெற்ற பல முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் லேப்டாப், செல்போன், பென்டிரைவ் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு தீவிர விசாரணை ஒரு பக்கம் நடந்து வருகிறது. இப்படியான நிலையில்தான் கரூரில் நடைபெற்ற மின்துறை நிகழ்ச்சி மற்றும் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் முதல்வர் கலந்து கொண்டார். ஏற்கனவே 16 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை ரயில் நிலையத்தில் ஸ்டாலின் ரயிலில் இருந்து இறங்கும் போது யாரோ கத்தியோடு வந்தார்கள் என்ற பிரச்சனை எழுந்தது. ஈழத்தமிழர் பிரச்சனையொட்டி MK ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் TR பாலு அப்போது கோரிக்கை வைத்தார் என்பது கூடுதல் தகவல். தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது. காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட விடாமல் இந்த அரசு அவர்களின் கைகளை கட்டி போட்டு உள்ளது என்றும் தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருவதையும் கவனிக்கப்பட வேண்டியதாக உள்ளது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து இவ்வாறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். இதையெல்லாம் வைத்து அலசி ஆராயும் மக்கள் தமிழகத்தில் என்னதான் நடக்கிறது என்றே தெரியவில்லையே என விமர்சிக்கின்றனர். மேலும் மத்திய அரசும் தமிழகத்தில் கூடுதல் கவனம் செலுத்த முடிவு செய்து சதி வேலைகளில் யாராவது ஈடுபடுகிறார்களா, சந்தேகப்படும் நபர்கள் மற்றும் அவர்கள் யாருடன் தொடர்பில் இருக்கின்றனர், பண பரிமாற்றம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அதிக அளவில் நடக்கிறது, சந்தேகிக்கப்படும் நபர்களும் பல முக்கிய புள்ளிகளுக்கும் என்னவெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற வகையில் மத்திய அரசுக்கு உளவுத்துறையும் அறிக்கை சமர்ப்பித்து உள்ளதாம். இதனையெல்லாம் தமிழக கவர்னரும் உன்னிப்பாக கவனித்து பல முக்கிய தகவல் அடங்கிய கோப்புகளை டெல்லியில் சேர்த்து உள்ளாராம். இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு மிக விரைவில் அதிரடி நடவடிக்கை பாயும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.